ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். இந்தியாவில் உள்ள கோவில்களில் 5 கோவில்கள் இன்னும் மர்மங்கள் நிறைந்ததாகவே இருக்குங்க. இன்று வரை அந்த மர்மங்களுக்கு விடை கிடைக்கவில்லை. தஞ்சை பெரிய கோயில், பெங்களூரு காடு மல்லேஸ்வரர் கோவில், கேரளா பத்மநாத சுவாமி கோயில், குஜராத் ஸ்ரீ ஸ்தம்பேஸ்வரர் கோவில் மற்றும் ஆந்திராவில் உள்ள லோவாசி கோவில், இந்த கோவிலின் மர்மங்கள் இன்று வரை புதிராக இருந்து வருதுங்க. அந்த காலத்தில் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான கோவில்களைப் போல் இன்றைய காலத்தில் கட்ட முடியாமல் போனது ஆச்சரியமா தாங்க இருக்கு. காரணம், எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாத 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலங்களில் எப்படி இந்த மாதிரியான அதிசயத்தக்க வகையில் மிக பிரமாண்டமான கோவில்களை கட்டி எழுப்பியுள்ளனர் என்பது இன்றைய ஆராய்ச்சியாளர்களுக்கு சவாலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இதுல இந்த 5 கோவில்களும் மர்மங்களும் அதிசயங்களும் நிறைந்ததாவே இருக்குங்க. ஃபர்ஸ்ட், சோமநாதர் கோவில். இந்த கோவில் சிவபெருமானின் 12 ஜோதிர்லிங்கங்களில் இதுவும் ஒண்ணுங்க. அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது பிரபாசா சக்தி பீடமாகுங்க. சந்திரனின் சாமம் தீர்த்த தலம். இந்த கோயில்ல அனுமன், விநாயகர், துர்க்கை, பைரவர், காளி போன்ற பரிவார தெய்வங்கள் இருக்குங்க. நாகர் சந்திரனுக்கும் கோயில்கள் இருக்கு. மே முதல் செப்டம்பர் வரை யாத்திரை செல்ல ஏற்ற மாதங்கள்ங்க. ஆனா வருடம் முழுவதும் இந்த கோயிலுக்கு பக்தர்கள் வர்றாங்கங்க. கோடையில் குளிர்ச்சியாவே இந்த கோயில் இருக்கும். சோமநாதபுரத்தில் 2 கோயில்கள் இருக்குங்க. ஒன்னு ராணி அகல்யாபாயால் கட்டப்பட்டது. இங்கு கருவறைக்கு செல்ல குறுகிய பாதை வழியே படிக்கட்டுகளில் இறங்கினால் பாதாளத்தில் சிவலிங்கத்தை தரிசிக்கலாங்க. மீண்டும் படிக்கட்டில் ஏறினால் விஸ்வநாதர், அன்னபூரணி, விநாயகர், பைரவர், காளி போன்ற சன்னிதிகளை தரிசிக்கலாம். சகல பாவங்களும் நீங்கவும் இறப்பிற்கு பின் முக்தி கிடைக்கவும் இங்குள்ள சோமநாதரை வழிபட்டு செல்கின்றனர் மக்கள். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த தலத்தில் சிவபெருமானை வழிபட்டு பெயர் பெற்றமையால் சோமநாதம் என பெயர் பெற்றது. சோமநாதபுரம் உலகம் தோன்றிய காலம் முதலே சிறந்த தலமாக இருக்குங்க. பிரவாசப்பட்டினம் என புகழ் பெற்றது. இந்த தலத்தின் கடற்கரையில் ஓரிடத்தில் ஒரே சமயத்தில் சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் பிரகாசிக்குங்க. புராணகாலம், வேத காலம், இதிகாச காலம், தற்காலம் என இப்படி பல காலத்திலும் புனித தலமாகவே விளங்கி வருகிற சிறப்புடையது இந்த தலம். இரணிய நதி, கபில நதி, சரஸ்வதி நதி ஆகிய 3 நதிகளும் திரிவேணி சங்கமத்தில் ஒன்று கூடுதுங்க. பாண்டவர்கள் பல முறை இங்கே வந்து வாழ்ந்தும் தவம் செய்தும் இருக்கிறாங்க. சரித்திர காலத்திலிருந்தே கஜினி முகமது 17 தடவை படையெடுத்து வந்து சோமநாதபுரத்தை தாக்கி பெரும் செல்வத்தை கொண்டு சென்று தன் ஊரை சொர்க்கபுரியாக ஆக்கினாங்க. 18வது முறையாக இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த போது அவன் குறிவைத்தது ஒரே ஒரு கோவில் தாங்க, அதுதான் குஜராத்தின் புகழ்பெற்ற சோமநாதர் கோயில்ங்க. சரி, ஏன் இந்த கோயிலுக்கு மட்டும் கஜினி முகமது மீண்டும் மீண்டும் குறிவைத்தான் அப்படிங்கறது தாங்க உங்க கேள்வி. ஆமாங்க, அன்றைய காலத்தில் இந்தியாவில் இருந்த கோவில்களில் மிகவும் பணக்கார கோவில் சோமநாதபுரம் கோயில் தாங்க. ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, கஜினி முகமது சோமநாதர் கோவிலில் இருந்து கொள்ளையெடுத்த தங்கத்தின் எடை மட்டும் 6 டன்னுக்கும் அதிகங்க. அதோடு அந்த கோவிலில் இருந்து செல்வ வளத்தை தாண்டி 2 ஆச்சரிய அதிசயங்கள் இருக்குங்க. சோமநாத லிங்கத்திற்கு அடியில் பெரும் ஒளி வரும் ரகசியம் அறிந்து அதனை களவாட முயற்சித்தான் கஜினி முகமது. 7 முறை இந்த கோயிலை இடித்து தள்ளினானாம். ஆனாலும் அந்த ஒளியின் ரகசியத்தை கஜினி முகமதால் அறிய முடியவில்லை. பெரும் செல்வத்தை மட்டும் வாரிக்கொண்டு போன இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் வல்லபாய் பட்டேல் அவர்களின் முயற்சியால் புதிய சோமநாதம் கோயில் சிறப்பாக கட்டப்பட்டிருக்குங்க. இந்த கோயில்ல ஆதிசங்கரர் ஸ்தாபித்த சாரதா பீடம் இருக்கு. இது மகாபாரதத்தில் கண்ணன் காலில் வேடன் அம்புப்பட்ட இடங்க. கண்ணன் உயிர் நீங்கிட தனியே கிடந்த உடலை அர்ஜுனன் கண்டெடுத்த இடம் இந்த இடங்க. கண்ணன் உடலை தகனம் செய்த இடம் ஆகிய 3 இடங்களும் உள்ள தலம் இந்த தலங்க. பலராமர் பாம்பாக மாறி புற்றுநில் மறைந்த இடமும் இங்க இருக்குங்க. இந்த கோயிலில் உள்ள சிவலிங்கமானது சூரியனை விட பிரகாசமானது என்றும் அது பூமிக்கடையில் மறைந்திருக்கிறது அப்படின்னும் புராணங்கள் சொல்லுதுங்க. உருவ வழிபாட்டை எதிர்த்த இஸ்லாமிய மன்னர்கள் பலமுறை இந்த கோயிலின் மீது படையெடுத்து அடியோடு அழிச்சிருக்கிறாங்க. கிபி 1025 டிசம்பர் மாதம் கஜினி முகமது சோமநாதபுரம் ஆலயத்தை முழுமையாக தரைமட்டமாக்கி அங்கிருந்த செல்வ குவியல்களை அள்ளி சென்றதும் 50,000 இந்துக்களை கொன்று 20,000 இந்துக்களை அடிமைகளாக இழுத்து செல்லப்பட்டதும் புராணத்துல இருக்குங்க. ஆயிரக்கணக்கான இந்துக்கள் அந்த சமயத்துல கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. சோமநாதர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அருகில் இருக்கும் கடலில் புனித நீராடுவதை வழக்கமா வச்சிருக்கிறாங்க. இந்த கோயில்ல நடைபெறும் கார்த்திக் பூர்ணிமா திருவிழாவின் போது ஏராளமான பக்தர்கள் வர்றாங்கங்க. அடுத்து வர்றது நம்ம தஞ்சை பெரிய கோயில் தாங்க. இது 1007 ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதுங்க. இந்திய கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்ற கோவில் என்பதோடு யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலிலும் இந்த கோயில் இடம்பெற்றிருக்கு.
இந்த கோவில் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் அனைத்துமே சுத்தமான கிரானைட் கற்கள்ங்க. கோவில் விமானமும் 80 டன் எடையுள்ள ஒரே கிரானைட் கல்லால் ஆனதுங்க. இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த கோவிலை சுற்றிலும் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு எந்த மலையோ அல்லது குன்றுகளோ கிடையாதுங்க. அப்படி இருக்கும் போது எப்படி முழுக்க முழுக்க பெரிய பெரிய கிரானைட் கற்களை கொண்டு இந்த கோவில் கட்டப்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் மண்டை காயறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இதற்கான மர்மம் கிடைக்கவே இல்லைங்க. அடுத்து மூன்றாவதாக வரும் கோயில் குஜராத் கடல் கோவில். குஜராத் மாநிலத்தில் பருச் மாவட்டத்தில் ஹவி கம்போய் என்ற சுற்றூரில் அரபிக் கடலில் கட்டப்பட்ட ஸ்ரீ ஸ்தம்பேஸ்வரர் கோவில். இந்த கோவிலுக்கு தினமும் மறையும் கோவில் அப்படிங்கிற பெயரும் இருக்குங்க. இந்த கோயில் இருக்கிறதே 150 ஆண்டுகளுக்கு முன்புதான் வெளியுலகத்திற்கு தெரிய வந்திருக்குங்க. இந்த கோவில் கடற்கரையில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. தினந்தோறும் பகல் 1 மணி முதல் இரவு 10 மணி வரை கடல் உள்வாங்கி கடலுக்குள் உள்ள சிவனை வழிபட வழி ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. பாண்டவர்கள் வழிபட்டதன் நினைவாக இந்த ஆலயத்தில் 5 சிவலிங்கங்கள் இருக்குங்க. இந்த ஆலயத்தின் கல் கொடிமரம் சுமார் 20 முதல் 30 அடி உயரம் உடையதுங்க. இதுவரை வீசிய புயல்களினால் சேதமடையாம இருக்கு. தினமும் பகல் 1 மணி வரை கடல் நீர் மட்டம் இந்த கொடிமரத்தின் உச்சியை தொடுங்க. பின் மெல்ல மெல்ல கடலின் நீர்மட்டம் குறைய ஆரம்பித்து இருபுறமும் கடல் விலகி சிவனை வணங்க வழி ஏற்படுத்தி கொடுக்குது. நீர்மட்டம் குறைய குறைய மக்கள் மெதுவாக கடலுக்குள் சென்று சிவனை வணங்கிவிட்டு மீண்டும் கரை நோக்கி திரும்புவதுதான் இந்த கோவிலின் தனி சிறப்புங்க. இங்குள்ள விசேஷமே இந்த சிவன் தினந்தினம் கடலில் மூழ்கி எழுவதுதாங்க. கடல் அலைகள் ஏறுமுகமாக இருக்கும் போது அலைகள் சிறிது சிறிதாக கோயிலை மூழ்கடிக்குங்க. பிறகு கடல் நீர் காலையில் வடிய தொடங்கும் போது கோயில் வெளியே காட்சி கொடுக்குங்க. அமைதியையும் தனிமையையும் விரும்புறவங்களுக்கு இந்த கோயில் ஒரு வரப்பிரசாதங்க. கோயில் சிற்ப வேலைப்பாடுகள் எதுவும் இல்லாமல் சாதாரணமா தாங்க இருக்கு. கோயிலில் உட்கார்ந்து மனம் ஒருமைப்பட தியான பயிற்சியில் ஈடுபடலாம். சுற்றிலும் கடல் நீர் சூழ்ந்த அமைதியான சூழலில் மனம் கடவுளிடம் ஒன்றி மனதுக்கு அமைதி கிடைக்குங்க. இந்த கோயிலில் கடலில் மூழ்கி பின் வெளிப்படுவதை பார்க்க இந்தியாவின் பல இடத்துல இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. இரவு பொழுது நெருங்க நெருங்க பகலில் சிவபெருமானுக்கு சாற்றிய மலர்கள் கடல் நீரில் மிதந்து வருவது கண்கொள்ளா காட்சிங்க. இறைவனை தரிசிக்க வர்றவங்க காலையில் தண்ணீர் வடிந்திருக்கும் போது கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மாலை கடல் நீர் கோயிலை மூழ்கடிப்பதற்குள் திரும்பிடணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கடல் நீர் புகுந்து சந்நிதியை மூடி தூண்களின் பெரும் பகுதியை மறைக்கும் போது ஜில்லென்ற ஒரு உணர்வு பரவுங்க. அந்த பகுதிக்குள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சிவபெருமானை தரிசித்துக் கொண்டிருந்தோமே என்று உணர்வு போது நம்மளுக்கு ஆனந்தம் பரவசப்படுங்க. இதை கட்டியது யார், எந்த ஆண்டு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மர்மமாவே இருக்குங்க. அடுத்து திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோயிலுங்க. கேரள மாநில தலைநகரான திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ளது பத்மநாத சுவாமிங்க. இந்த கோவிலை பற்றிய மர்மமும் இன்னைக்கு வரைக்கும் தொடருதுங்க. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்ற உத்தரவின் பேரில் 6 ரகசிய நிலவரைகள் திறந்து பார்க்கப்பட்டது. திறந்து பார்த்த உடனே அனைவரும் ஆச்சரியத்தில் வாய் வளர்ந்து போயிட்டாங்க. அந்த அறைகளில் இருந்த அனைத்துமே தங்கம் வைரம் வைடூரிய ஆபரணங்கள் தாங்க. அவற்றின் இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் இருக்குங்க. திருப்பதி கோவிலின் சொத்து மதிப்பெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டது அப்படின்னே சொல்லலாங்க. கடைசியாக உள்ள 7வது அறை மட்டும் இன்னும் திறக்கப்படவில்லை. அந்த அறை முழுவதும் கடினமான எக்கு இரும்பால் செய்யப்பட்டிருக்கு. அந்த கதவில் என்னதான் தீவிரமாக ஆராய்ந்து பார்த்தாலும் கூட சிறு துளையை கூட காண முடியவில்லைங்க. இந்த நிலவரையில் உள்ள சொத்துக்கள் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட சொத்து மதிப்பை காட்டிலும் 4 மடங்கு இருக்கக்கூடும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அதோடு இந்த அறையின் கதவு ரகசிய மந்திரத்தால் மட்டுமே திறக்க முடியுங்க. ஆனால் மற்றொரு தரப்பினரோ இந்த அறையில் தான் உலகம் அழியும் நாள் பற்றிய ரகசிய குறிப்பு இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. இதனாலேயே இந்த கோவிலை பற்றிய மர்மம் இன்னைக்கும் தொடருதுங்க. அடுத்து ஆந்திர லேபாசி கோவில். இது ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் லேபாசி என்ற ஊரில் உள்ள வீரபத்திர கோவிலில் அமைஞ்சிருக்குங்க. சிவபெருமானின் சடாமுடியில் இருந்து பிறந்த வீரபத்திரனுக்காக இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. ராமாயணத்தில் சீதையை ராவணன் தூக்கி செல்லும் போது ஜடாயு என்ற பறவை வழிமறித்ததுங்க. அதனால் ராவணன் ஜடாயுவின் ரெக்கையை வெட்டினான். அதன் பின் அங்கு வந்த ராமர் ஜடாயுவை எழுந்திருக்கும்படி கூறினார். தெலுங்கில் லே என்றால் எழுந்திரு என்றும் பட்சி என்றால் பறவை என்றும் பொருள். இதனாலேயே இந்த ஊருக்கு லேபாசி என்ற பெயர் வந்ததுங்க. இந்த கோயில்ல சுமார் 70 தூண்கள் இருக்குங்க. இந்த தூண்களில் ஒன்றே ஒன்று மட்டும் தனியாக இன்னைக்கும் தொங்கிக்கிட்டு இருக்குங்க. இதன் அடியில் மெல்லிசான துணியை வைத்து ஒரு பக்கத்தில் செலுத்தி மறுபக்கத்தில் எடுக்கலாங்க. அந்த அளவிற்கு மெல்லிய இடைவெளி இருக்குங்க. இது நம்மளோட முன்னோர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றாக இருக்குங்க. கோவிலின் முன்வாசலில் ஒற்றைக்கல்லான நந்தி இருக்குங்க. 27 அடி நீளமும் 15 அடி உயரமும்
இந்த நந்தி இருக்குங்க. இது இந்தியாவில் உள்ள ஒற்றை கல்லான மிகப்பெரிய நந்தியில் இதுவும் ஒண்ணுங்க. அதே மாதிரி கோயிலின் பின்புறம் ஏழு தலையுடன் கூடிய பிரம்மாண்டமான நாகம் இருக்குங்க. ஒரு சிற்பி தன் தாய் மதிய உணவு சமைப்பதற்குள் இந்த நாகத்தை செதுக்கியுள்ளார் அப்படிங்கிறது ஒரு சிறப்புங்க. இந்த கோவிலில் ஒரு தூண் மட்டும் தரையை தொடாமல் அந்தரத்தில் தொங்கும்படி இருப்பதற்கான மர்மமும் விலகாமலேயே இன்னைக்கும் இருக்குங்க. அடுத்து கடைசியாக காடு மல்லேஸ்வரர் கோவிலுங்க. கர்நாடக மாநிலத்தின் தலைநகரான பெங்களூரின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது காடு மல்லேஸ்வரர் கோவில். இந்த கோயில் இருப்பதே 1997 பின்னாடி தான் கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. இந்த கோவில் இருந்த நிலத்திற்கு அருகில் கட்டுமானத்திற்கு குழி தோண்டும் போதுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. முழுவதுமாக தோண்டிய போதுதான் பெரிய அளவிலான கோபுரத்தோடு குளத்துடன் கூடிய கோவில் இருப்பது தெரிய வந்திருக்குங்க. இந்த கோவிலில் நந்தியானது வழக்கமாக இருப்பதை போல் இல்லாமல் சிவலிங்கத்திற்கு முன்புறம் இல்லாமல் லிங்கத்திற்கு முன்புறம் சற்று மேற்புறத்தில் அமைஞ்சிருக்குங்க. அதோடு நந்தியின் வாயிலிருந்து எப்போதும் நீர் விழுந்துகிட்டே இருக்கு. அந்த நீரானது நேராக சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது போல் அமைஞ்சிருக்குங்க. இந்த அதிசய காட்சியை பார்ப்பதற்காகவே தினந்தோறும் பக்தர்கள் படையெடுத்து வர்றாங்க. லிங்கத்தின் மீது விழும் நீர் நேராக குளத்தில் சென்று கலக்குதுங்க. ஆனா நந்தியின் வாயிலிருந்து விழும் நீர் எங்கிருந்து வருது, எப்படி வருது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மர்மமாவே இருந்துட்டு இருக்குங்க. இந்த மாதிரி இந்தியாவில வந்து எத்தனையோ கோவில்கள் மர்மங்கள் நிறைஞ்சதா இருக்குங்க. அவற்றுக்கு இன்று வரையிலும் அறிவியல் ரீதியாக பதிலே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணுங்க. இந்த கோவில்களை எல்லாம் நாமும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு முறையாவது பார்த்துவிட்டு அங்குள்ள இறைவனின் அருளை பெறுவோங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.